கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் 30. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாத்ராகமம் 13:21. மாம்சீக இஸ்ரேலை ஒவ்வொரு நாளும் நடித்தது போல கர்த்தர் இப்போது ஆவிக்குரிய இஸ்ரேலை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். விசுவாசமுள்ளவர்களாக காணப்படும் எல்லா இஸ்ரேலர்களும் காலை தொடங்கி தன்னுடைய வாழ்வு என்னும் யாத்திரையில் ஜீவ போராட்டத்தில் வழியிலே நேருகிற சோதனைகளிலும் மீட்பின் அதிபதியாக கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்து நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அல்லாமல் சாத்தானையும் அவனை சார்ந்த தூதர்களையும் மேற்கொள்ள முடியாது. அவர் மூலமாக மட்டுமே நாம் வெற்றி காண முடியும். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அன்றைய நாளிலே தேவனுடைய வழிநடத்துதலை நினைவு கூர்ந்து நன்றி கூறி தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பும் தயையும் பராமரிப்பும் இரவு முழுவதும் இருக்க ஜப சிந்தையோடு இருப்பார்கள் என்பதே ஆமென்.